விரைவு செய்திகள். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மட்டும்தான் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும், நகைக்கடன் தள்ளுபடியால் மக்கள் அதிக அளவில் பயனடைந்துள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பொது நகைக்கடன் தள்ளுபடிக்கான பத்திரங்களையும் நகைகளையும் பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து 9 மாத காலத்தில் தமிழக ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்கும் மகளிர்களுக்காகவும் எண்ணற்ற திட்டங்களை வழங்கியுள்ளதாக கூறினார். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வெளிமாநிலத்தவர்கள், உள்ளூர் மக்கள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்து சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் என இயற்கை அழகை கண்டுகளித்து ரசித்து வருவர். மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறையின் அழகை ரசிப்பதற்கு கடலில் படகு போக்குவரத்து சவாரியும் செய்து இயற்கை அழகை ரசிப்பதுண்டு. இதன்படி தற்போது உள்ளூர் மக்கள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி விடுமுறை நாட்களை கழிப்பதற்கு கன்னியாகுமரியில் குவிந்துள்ளனர். கடல் நீரில் குடும்பத்துடன் விளையாடியும் இயற்கை அழகை ரசித்தும் தங்களின் செல்போனில் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து செல்கின்றனர். சென்னை குடியரசு தின விழாவில் பங்கு பெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் அலங்கார ஊர்திக்கு திருப்பத்தூர் மாவட்ட எல்லையில் மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து புறப்பட்ட அலங்கார ஊர்தி திருப்பத்தூர் மாவட்ட எல்லையான நாட்டரம்பள்ளி அடுத்த விலகல் நத்தம் பகுதிக்கு வந்தடைந்தது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர் குஷ்பாகா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மலர் தூவி பாரம்பரிய நடனத்துடன் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று காலை 9 மணி முதல் 11 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் நடைபெறும் விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜாஸ் உள்ளிட்ட விமானங்கள் பங்கேற்கின்றன. சிங்கப்பூரில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சர்வதேச விமான கண்காட்சி இந்த ஆண்டில் நாளை மறுதினம் முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் இந்தியாவிலிருந்து 44 வீரர்கள் அடங்கிய விமானப்படை குழு பங்கேற்கிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் MK வகை போர் விமானம் உள்ளிட்டவையும் பங்கேற்று தங்களது திறனை உலகுக்கு பறைசாற்ற உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.